டேய் நீ என்ன மாடு புடிச்சிட்டு வரையா இல்ல ஒட்டகம் புடிச்சிட்டு வரையா? மாடு தானே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. அண்ணே நீ அடிக்காம திட்டாம இருந்தா என் மூளை நல்லா பிரகாசிக்கும். ஆமா இவர் பெரிய ஐயப்ப ஜோதி, அஞ்சு மைலுக்கு அப்பால அப்படியே பிரகாசிக்கும். போடா பெட்டனாஸ் லைட். இப்பதானே ஞாபகம் வருதே, பெட்டனாஸ் லைட்னா மெண்டல் இருக்குமே, நமக்கு உடஞ்சு போமே. ஏய் ஏற்கனவே ஒன்னு உடைச்சது பத்தாதா, இங்க பாருறா உனக்கும் எனக்கும் பெட்டர் மேக்ஸ் லைட்டுக்கும் ஆகவே ஆகாது. இங்க பாருறா பேசிட்டு இருக்கும் போதே இந்த தூங்கு மூஞ்சி மரம் தூக்கிடுச்சு. இவளை கட்டிட்டு நான் எப்படா வாழ்க்கை நடத்துறது? டே கண்ணா இந்த மாட்டை நம்பித்தாண்டா நான் இருக்கிறேன். இந்த மாடுதான் நான், நான் தான் மாடு. நீ மனுஷன் தெரியுமடா, எனக்கு ரொம்ப அறிவாளித்தனமா பேசாத. அதுலதான் என் மொத்த பணத்தையும் போட்டிருக்கிறேன். இந்த மாட்டை வச்சுதான் நான் ஒன் பை ஒன்னா டெவலப் ஆகி பெரிய ஆள் ஆகணும். மாட்டை பத்திரமா பாத்துக்க, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து வெளியே விட வேண்டியதான். இந்த பையன் திங்க் பண்றேன் திங்க் பண்றேன்னு அண்ணே திங்க் பண்றானா இல்ல தூங்கிட்டானா? என்னடா பண்ற திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதை பத்தி இப்ப நம்ம எதுக்காக படுத்திருக்கோம்? வெயில் கொடுமை தாங்காம தானே படுத்திருக்கோம். இந்த சூரியனோட படைப்பை பாத்தீங்களா, பகல் பூரா வெயில அடிக்குது, சாயங்காலம் ஆனதும் ஒரு மலைக்கு பின்னாடி போயிட்டு சந்திரனா வெளியே வந்து குளிருது. அதோட மகிமைய பாத்தீங்களா? என்ன பிரமாதமா நீ திங்க் பண்ணிட்டு டேய். டேய் என்ன நீ நல்லா திங்க் பண்ற, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். கேடுங்க பாய புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே, இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேப்போம். டேய் இப்ப என்ன திங்க் பண்ண அண்ணன், நம்ம நாட்டுல மூணு பேரா போனா எந்த கரையும் உருப்படாதான் பாங்க. ஆமா சந்திர மண்டலத்துல போய் மூணு பேர் மண் எடுத்து வந்திருக்காங்க, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா, இது கூட தெரியாம உன்ன நான் எத்தனை தடவை பெரட்டி பெரட்டி ஓதிச்சிருக்கேன், கையால கூட அப்பி இருக்கேன். டேய் என்ன மன்னிச்சிடுறா. சரி விடுங்க விடுங்க. டேய் என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்றா. சரி மன்னிச்சு போங்க. இன்னும் நல்லா திங்க் பண்ணு, நம்ம வியாபாரத்தை பெருசாக்குவோம். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா, எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்க. இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வேண்டியவன். இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேட்டுட்டு வியாபாரத்துல நம்ம கூட இவனை பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்ப என்ன திங்க் பண்ண சொல்றா? அண்ணா நீங்க ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா இல்லையா? ஆமா நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி விட்டுருங்க. டே டே அப்படி ஏதாவது முக்கியமான விஷயத்தை திங்க் பண்ணிருந்தா அதை உடனே என்கிட்ட சொல்றா, அதை வச்சு வியாபாரத்தை நம்ம பெருசாக்கிக்கலாம்டா சொல்றா. இல்ல நான் குத்துக்கல்ல மாதிரி இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க மாட்டை ஒருத்த அவுத்துட்டு போனான்னா அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி யார் பண்ணி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது மாட்டை ஒருத்த அவுத்துட்டு போயிட்டானா, அத பத்தி நீ திங்க் பண்றியா? மாடு போன பத்தி கூட நான் கவலை பண்ணடா, உன்ன ஒரு பெரிய அறிவாளின்னு என் வாயிலே சொல்ல வச்சுக்கடா. நீ ஒரு பெரிய திங்கிங் மேன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுக்கடா. அனாவசியம் அடிக்காதீங்க, உங்களுக்கு சொந்தக்காரங்கள இவ்வளவு பெரிய கௌரவமரம் கூட இருக்காங்களா? இதுக்கு மேலே இருக்காங்க. அப்புறம் நீ அரண்டரை சோடவே சுத்துற வேட்டி நிக்க மாட்டேங்குதுன்னு வேட்டி என்ன மரமாடா நிக்கிறதுக்கு யார் அவன் அழுகின மண்டையில? சரி எது வேணாலும் எடுத்துங்க. எடுத்துக்கிறதுக்கு என்ன ஈய பாத்திரமாடா? அதுல என்ன ஷிப்டா குடுக்கறது என்ன? ஓ இதெல்லாம் உனக்கு கிப்டா குடுக்கறதா? ஆமா. டே என்ன இருந்தாலே இது உங்க பெரியப்பா மாடு, இத நான் அவுக்கிறது சரியில்லை, ஓ கையாலே அவுத்து. நீங்க போய் அவருங்க. நீ அவர்றானா? நீங்க போய் அவருங்க. கொஞ்சம் பின்னால் தூக்குடா.
நான் எங்க போய் ஒளிஞ்சிக்கிறது? நீ பின்னால போய் ஒளிஞ்சிக்க. எங்க இந்த பக்கம் தானே வந்தானுங்க? எங்க போயிருப்பானுங்க? எனக்கு தெரியாதுங்க. தென்னமரத்தில் இது ரோடு மாதிரி இருந்துச்சு சார், அதான் ஏறிட்டுங்க. அப்ப நீ திருடனாடா? இல்லைங்க சார். பின்ன என்ன ராத்திரி வந்திருக்க? அதே பகல்ல வந்து அவங்க பெரியப்பா மாடு தர மாட்டேன்னு சொன்னாங்க சார், அதனால ராத்திரில வந்து அவத்துக்கு போலாம்னு வந்தோம் சார். இவனும் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, காலையில அவங்க பதேத்துல வச்சுக்கிடுவா. இப்ப சொன்னீங்களே, இது வாசமான பேச்சு. வயிற்று பொழப்புக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது. கூடவே ஒரு வேலைக்கு இவ்வளவு கொட்டி நிக்குது காத்து எருமை. ஏதாவது ஒரு வழி சொல்லுதா? எந்த பொருளையுமே காசு கொடுத்து வாங்குறது எங்க பாரம்பரியலயே கிடையாது. என்ன அவங்களுக்கு தெரியாம எடுத்துக்குவோம்? ஏன்னா பட்ட பகல்ல ஆட்டுக்காரன் கூட வரா, எப்படி எடுத்துடுவீங்க? ஆட்டு வயிற்று கொண்டிருக்கிற குட்டியவே ஆட்டுக்கு தெரியாம நான் வெளியே எடுத்திருக்கேன். அப்படின்னா என் டேலண்ட பத்தி நீ என்ன நினைக்கிற? இப்ப அவனுக்கு முன்னாலேயே அவன் ஆட்ட நான் திருடி காட்டினேன். அதானே இப்ப பாரு என் டேலண்ட. என்னமோ ஆட்டுக்காரனுக்கு முன்னாடி ஆட்ட திருடுவன்னு ஜம்பமா பேசுனீங்க. ஆட்டுக்காரன் ஆட்ட ஓட்டிட்டு போயிட்டான். எங்க ஆடு? ஏய், முகத்தை பார்த்து முடிவு பண்ணாதரா, கீழே பாடுறா. என்னமோ பட்ட பகல்ல ஆட்ட புடிச்சது பெருசா பேசுறீங்களே, அவன் மனுஷனையே கூடைக்குள்ள போட்டு கவுத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சொல்லல இல்ல, அவன் குழந்தையாவே தாலி கட்டின பொண்டாட்டி சொல்றானா? அப்படியே சொல்றவன் அந்த பூனை குத்துற மூஞ்சி வச்சிட்டு அவன் அந்த வேலையில செய்யறானா? ஆமாமா. டேய், பாவனா நான் பெரட்டி பெரட்டி உடச்சு போடுவேன், ஆனா இப்ப என்னால முடியாது. கால்ல ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சுடா. ஓஹோ, டேய் பாத்தியா, நாட்டாம போய் வர்றான், ஆட்டை போய் கழுத்து போடு. தம்பி, இந்த ஆட்டை நாங்க சந்தையில பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தா பின்ன என்ன கவட்டுக்குள்ள வச்சு பிடிச்சு வரா? ஏண்டா அவர் கேட்டாரு, ஏன் சம்பந்தம் இல்லாமல தள்ளிடுற? பிச்சு போடும் போடுவான். எங்க போற பாத்தீங்க? ஐயாவும் அம்மாவும் வசதி பொண்ணுகிட்டு போயிருக்காங்க, அதான் சந்தையில போய் பேண்ட் செட் எடுத்துடலாம்னு போறேன். பேண்ட் செட்டை வாங்கி அந்த பூனை குத்துற மூஞ்சி சுடல இருக்கானே அவனு கூட என்ன சொல்லுதிய? ஆட என்னப்பா நீ வேற, வசந்தி அவன் பொண்டாட்டின்னு ஊர் பூரா சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. என்னமா அறிவாள் எடுத்து தீவு தீவாம? மணி 9:30 ஆகுது, இன்னும் அந்த பயல காணோம். எங்க போயிருப்பாயுவேன்? உங்களுக்கு கோபம் வர மாதிரி கேள்வி கேட்பாங்க, நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன், புரியுதா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு 4 குழந்தைங்க வச்சுக்கோங்களேன். சரி, மனப்பூர்வ சம்மதம் தானே? எனக்கு மனப்பூர்வமா சம்மதம் எழுதுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இருங்க இருங்க, அவர் கையெழுத்து போட தெரியாது, என்கிட்ட கொடுங்க, நான் போடுறேன். புள்ளதை படுங்க, டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு.
நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன், எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா? பேருக்கிட்டான் நரசு நரசு. கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இங்க விரல கடிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு. எனக்கு கூட கல்யாணம் ஆகல. என்ன மனசம், நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? வாங்க டாக்டர். நான் எங்க வந்தேன், ஒரு பண்ணி ஒண்ணு ஏழு எட்டு பெத்து போட்டு உட்கார்ந்துருக்குது, அதை கூட்டி வந்தேன். 93 பேரை கொண்டு வந்தீங்க, ஏழு பேரை கூட்டி வந்தா கோல்டு மெடல் வாங்கிருவீங்கன்னு பார்த்தேன். கூட்டி வர்றேங்க, நிறைய அலையுது, நான் கூட்டி வர்றேன். இந்த வர்றேன். உங்களை டாக்டர் உள்ள கூப்பிடுறாரு. ஆயிருச்சா? அதுக்குதான் வாங்க. நீ இப்ப வந்துடுற நரசு, நம்ம போயிட்டு வந்து நம்ம பேம ஏழிய பத்தி பேசிடுவோம். நரசு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தூக்கம் வருமா? நான் ராத்திரி கூட தூங்க மாட்டேன். அடுத்த வரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். ஐயோ, நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன். மிச்சத்துக்கு 4 கிலோ அரிசியும் வேட்டு சட்டை இதுல வச்சிருக்கேன். இதை வச்சு நீங்க பொழச்சுக்கங்க சார். ஐயோ, எனக்கு கல்யாணமே ஆகலையே, என்ன குழந்தை குட்டி எப்படி பிறக்கு? ஆனா எனக்கே இன்னும் பிறக்கல, இனிமே ஆகி அது பிறந்து இந்த நாட்டுல வளர்ந்து உடறே. தள்ளாதீங்க, தையல் பிரிச்சிரும். பிரிக்கிட்டு மேடம், அந்த தையல் எதுக்குடா? ஏண்டா, நானே பட்ட பகல்ல நூற்றல் அடிக்கிறவன், என்கிட்டயே நீ நூற்றல் அடிக்க பாக்குறியா? எப்படி, நாங்க வரும்போது சைக்கிள் மிதிக்க முடியாதா? இப்ப நீங்க மிதிப்பீங்களா? பாருங்க, நல்லா பாருங்க, பாருங்க. கோமாதா என் குலமாதாங்கிற படத்துல நடிச்சு சில்வர் சூப்பிடி ஓடி சில்வர் சூப்பில 10 படி பால் கறக்கிற மாடு இது. இதோட பாட்டி ஹைதராபாத்ல பால் கறக்கிற போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குச்சு. இதோட அம்மா ஏண்டி சும்மா நிக்கிற, கூவி கூறேண்டி. ஏங்க, எனக்கு தூக்கம் தூக்கமா வருது. தூக்கம் வருதா? அப்படியே தண்ணி அரைக்கிற கயிற்று போட்டு மரத்துல இழு எடுத்து வண்டி. இந்த மாடு என்ன வேலை? இல்ல ஐயா, மாடு இது இல்லடா, அங்க நிக்குது. மாடு வாங்க வந்தியா இல்ல நீ மாடு திங்க வந்தியா? போடா அந்த பக்கம். கோமாதா, ஒரு 250 போட்டுக்கலாமா? 250 போடுறதுக்கு என்ன சாராய கிடையா? நீ குடுக்கற 250க்கு மாட்டு கழுத்துல இருக்கிற கயிறு தான் வரும். மடிய பார்த்து வேலை கேளுங்க. மடி மட்டும் என்ன வேலை? இப்படி வா, மடி மட்டும் சரியா வராது, மாட்டோட சேர்ந்துதான் வரும். மாடே வேணாம், போ. நீயே வேணா போறா. அடுத்து 325 வால் வரைக்கும் வந்துட்டீங்க. அடுத்து பாதி மாடு வந்துட்டீங்க. அடுத்து 500 முக்கா மாடு வந்துட்டீங்க. 525 மாட்டு கொம்பு வரைக்கும் வந்துட்டீங்க. 600 ஒரு தரம், ரெண்டு தரம், 1000. யாரோ வெள்ளக்கார துற வந்திருக்காரு. மாட்டோட மரியாதை அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இவருக்கு எல்லாம் கூர்னானு பாரு. 5க்கும் 10க்கும் போகிறான். மாட்டு பக்கம் வந்தீங்க, கையக்காரெல்லாம் ஒடிச்சு போடுவான். ஆமா ஐயா, துறை பணத்தை அங்கேயே எண்ணி வெளியே எடுத்துட்டு வாங்க சார். நானே இருக்கிறேன். இந்த மாடு தாண்டா எனக்கு முதலீடு. இத நம்பி தாண்டா நான் இவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். பாத்தியா, இது வளங்கறதா? நீ பேச மாத்தாத. இந்த மாட்டை நீ 1000 ரூபாய்க்கு வித்து தர்ற. முன்னாடி போன பின்னாடி அவசியம் தர. அப்படியே பின்னால போய் வேற அவனுக்கு வித்து. ஐயா, வாயா உட்காரு. என்ன பாக்க ஆரம்பிச்சாக்கோ? இங்க வாரு. தாத்தா மாதிரியே பேரனுக்கு கேலியும் கிண்டலும் தான். உங்க அப்பா ஆத்தாலும் சந்தைக்கு போயிருக்காங்க இல்லையா? எதுக்கு? எதுக்கா? 16 சடங்குக்கு வசந்திக்கு சீலை எடுக்க? ஐயா, அவன கீழே எடுக்க அனுப்பப்பட்ட பாடு. அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, வயலை பார்க்கணும், வரப்ப பார்க்கணும்னா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போடான்னு அனுப்பிட்டேன். வெயில்ல வருவான்ல, அதுக்குதான் இளம் வெட்டி பட சொன்னேன். விடு, எனக்கு ஒரு சந்தேகம். என்னய்யா? கடங்கானில்ல. ஐயா, என்ன தலையில கள்ளத்துக்கு போற மாதிரி இப்படி ஒரு கேள்வி கேட்டுப்பட்டான். நல்ல சந்தேகம் இல்ல? என்ன சடங்காகமா பேரம் பத்தி எடுத்தாங்க? அது இல்ல புத்தா, நீ சடங்காயி. அடங்கு ஐயா, மகனை திருப்பி திருப்பி அதே கேட்டுக்கிறதுக்காக வேற எதாவது? இல்ல புத்தா, நீ சடங்காயி, வீட்டு விட்டு வெளியே வர எத்தனை ஆச்சுன்னு கேட்டேன். ஐயா, நல்லா கேட்ட கேள்வி. ஏன் பத்தா, சமஞ்சவில இருந்தா கல்யாணம் வரைக்கும் வீட்டு விட்டு வெளியேற கூடாதோ?
ஆமா நம்ம பரம்பரையில அதானயா வழக்கம் வெளியில விட மாட்டோம்ல நீ படிக்கல வீட்டுக்குள்ளேயே இருந்த படிச்சுக்குள்ள இருந்தா வெளியே வந்துதானே ஆகணும் கறிக்கட்டு கலவர பொட்டத்துக்கு படிப்பு அதுக்கு விட்டுற வேண்டியதானே கழுதையே இங்க பாரு நீ அந்த காலம் படிக்கல இது இந்த காலம் இன்னைக்கு படிச்சு ஆகணும் ஐயா என்ன என்ன ஒரு மாதிரி நாத்தடிச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே என்னமோ நீ கேக்குற பார்த்தா நான் சீட்டு குடிக்க மாதிரில கேக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ குடிச்சா கிடைச்சிட போற அந்த காலத்துல என் ராசா சுருட்டை எடுத்து பத்த வச்சா ஒரே எழுப்புல உதட்ட சுட்டுமில்ல இப்ப யார் அப்படி எல்லாம் குடிக்கிறாங்க உங்க அப்பனுக்கும் பழக்கம் இல்ல உனக்கும் பழக்கம் இல்ல எப்பத்தான் உனக்கு சீட்டு குடிச்சா பிடிக்குமா ராசா குடிச்சா எனக்கு பிடிக்கும் நீ சிகரெட்டு பிடிப்பியா அடியே ராசா இப்பதானே நீ ஆம்பளை மாதிரி இருக்க எங்க பத்த வை நல்லா பத்த வைக்கிறா இங்க இரு 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 எப்படி என்ன இருந்தாலும் ராசா மாதிரி வருமா இது என்ன மினுக்கு மினுக்குன்னு அது எப்படி ஒரு காப்பி வாங்கி குடிங்க குடிங்கன்னா வாயெல்லாம் மறு மறுனு ஆயி போச்சு அந்த வெத்தலை கூடாதா எந்த வெத்தல இடிக்கல இதுக்கு இளநீர் இருக்கு குடி இளநீர் இருக்கு தெரியாதா கூடாதா உயிர் போனாலும் என்ன கொடுக்க மாட்ட கொடுக்க மாட்டிய லட்சுமி அந்த சேலை ஆத்தா கிட்ட காமி என்னங்க என்னது சீலை மட்டும் கொடுக்கற சீராடுங்க அந்த ஆடிக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பம் ரொம்ப முத்தம் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல சீராடு வேற கேக்குதான் சீராடு என்ன நோதானே அது சரி தாய் மாமா வந்து சீராடு செஞ்சு பழக்கம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா எனக்கு மட்டும் தாய் மாமாங்க இல்லையா இல்ல அவங்க தான் சீராட கொண்டு வரலையா உனக்கே சீராடு வந்திருக்கும் போது என் பேத்திக்கு சீராடு போகலைன்னா அப்புறம் தாய் மாமேன்னு நாட்டாமையா இருந்து என்ன பண்ணியா இப்ப என்ன என்ன மறுபடியும் சந்தைக்கு போய் ஆடு வாங்கிட்டு வர சொல்லியா சீராடு போகணும் ஐயா இந்த ஆட்டையே குடுத்துடலாமே அறிவு கேட்டவன உயிருக்கு உயிரா வளர்த்துக்கிட்டு இருக்க இதை போய் குடுக்கேன்னு சொல்லியா ஏன் உயிருக்கு உயிரை குடுக்கேங்க அதுல என்ன தப்பு சரி அப்ப போய் குடுத்துட்டு வா அது போயிருவோம் இல்ல லட்சுமி காலையில போயிருவோம் மத்தா என் மருமக மாதிரி வருமா அவளுக்கும் குடுறா இளநீ